கிழக்கு தொகுதியில் பிரச்சாரம் களைகட்டியுள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு குக்கர் கொலுசு உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் வழங்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் இரண்டாவது நாளாக தபால் வாக்குப்பதிவு நடைபெற்றது. 80 வயதுக்கு மேற்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள், கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள், கொரோனா பாதிப்பு இருப்பதாக சந்தேகிப்பவர்கள் தபால் வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன்படி 352 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் கடந்த 16 மற்றும் 17 தேதிகளில் அதிகாரிகள் தபால் வாக்குகளை சேகரித்தனர். இதில் விடுபட்டவர்களிடமும் மீண்டும் தபால் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இதனிடையே ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்காளர்களை கவரும் விதமாக வைரப்பாளையம் அருகில் உள்ள சித்தன் நகரில் அதிமுகவினர் வீடு வீடாக சென்று ஒரு ஜோடி வெள்ளி கொலுசு வழங்கியதாக புகார் எழுந்தது. வீடுகளின் முன் வாக்காளர்களுடைய விவரங்கள் அடங்கிய வரிசை எண் மற்றும் பாக எண்ணுடன் அதிமுக என குறிப்பிடப்பட்ட வீடுகளுக்கு வெள்ளி கொலுசுகள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் வெட்டுக்காட்டு வலசு என்ற பகுதியில் காங்கிரஸ் கட்சியினர் வீடு வீடாக சென்று குக்கர் விநியோகம் செய்ததாக வீடியோ ஒன்று வெளியானது. ஒரு வீட்டுக்கு ஒண்ணுங்க, சரி, இப்ப எங்க கொடுத்துட்டு இதையடுத்து ரோந்து சென்ற தேர்தல் பறக்கும் படையினர் குக்கர் விநியோகம் செய்ததாக 2 இளைஞர்களை கையும் களவுமாக பிடித்து ஈரோடு வடக்கு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கடையில் குக்கர் வாங்கி வந்தவர்களை பிடித்துள்ளதாக திமுகவினர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே காங்கிரஸ் கட்சியினர் குக்கர் வழங்குவதை தடுத்து நிறுத்தக் கோரி தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவக்குமாரை சந்தித்து அதிமுக வழக்கறிஞர் பிரிவினர் மனு அளித்துள்ளனர். இவிகேஸ் இளங்கோவனுக்கு ஆதரவாக வாக்கு கேட்டு பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கப்படுவதாக ஏற்கனவே 2 முறை புகார் அளிக்கப்பட்டிருந்தது. பிரஷர் குக்கர் வழங்கி வருகிறார், அவங்களுக்கு என்ன பிரஷரோ தெரியல. அந்த பிரஷர் குக்கரை வழங்கி வர்றாங்க, எனவே அதை பிடிக்கணும்னு ஒரு பிரஷரை கொடுக்கறதுதான் நாங்க இங்க வந்திருக்கோம். மேலும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவிடம் இடைத்தேர்தலில் முறைகேடு நடப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் புகார் அளித்தார். இதனிடையே வீரப்பன் சத்திரம் பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் தென்னரசுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெண் தொண்டர்களுடன் ஒயிலாட்டமாடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் அதிமுக வேட்பாளர் தென்னரசுக்கு ஆதரவாக அண்ணாமலை பிள்ளை வீதியில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திண்ணை பிரச்சாரம் செய்தார். கரும்பலகை வைத்து திமுக ஆட்சியில் உயர்ந்த விலைவாசியை ஒப்பிட்டு கூறினார். கமலஹாசன் பேசியிருக்காரு என்பதை நான் அந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அவர் பேசினதுனால அவர் கூட்டம் குடிச்சு அப்படின்னு பத்திரிகையில போடுறாங்க, அவரை பார்க்கத்தான் வந்திருப்பாங்க. இதேபோல் அதிமுக வேட்பாளர் தென்னரசுடன் முன்னாள் அமைச்சர் காமராஜ் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். தந்தை பெரியார் நகர், அன்னை சத்யா நகர், அடுக்குமாடி குடியிருப்பு, வாட்டர் ஆபீஸ் ரோடு, நாட்ராயன் கோவில் வீதி ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அவலாட்சியாக நடைபெற்று கொண்டிருந்தது. 21 மாத ஆட்சி காலத்தில் எதுவுமே நடைபெறவில்லை. 1 ரூபாய் கூட ஒரு வீதியில் கூட நிதி ஒதுக்கப்படவில்லை. அதிமுக நிர்வாகி ராஜீவ்காந்தி விவசாயி ஒருவரது தோட்டத்தில் தேங்காய் உரித்து கொடுத்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கண்ணாடி டம்ளர் சின்னத்தில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஆறுமுகம் வாயில் கருப்பு துணி கட்டி நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதனிடையே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் முறைகேடுகள் நடப்பதாக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தாக்கல் செய்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்தது. முறைகேடுகளை தடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்ததை ஏற்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வாய்ப்புகள் குறைவு என OPS தரப்பு தெரிவித்துள்ளது. சர்வாதிகார கும்பலிடமிருந்து அதிமுகவை மீட்டெடுப்போம் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதிமுக மூத்த தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சி தலைமைக் கழக நிர்வாகிகளுடன் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தினார். இதில் வைத்திலிங்கம், JCD பிரபாகர், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோரும், 87 மாவட்ட செயலாளர்கள், 176 நிர்வாகிகள் பங்கேற்றனர். ஆலோசனை கூட்டத்தின் போது நிர்வாகிகள் மத்தியில் பேசிய ஓ பன்னீர்செல்வம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னம் வெற்றி பெற வாய்ப்பில்லை என தெரிவித்தார். அங்க என்ன நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் இப்போ அந்த விமர்சனத்துல உள்ள போல அது 2ஆம் தேதி வாக்கு என்ன பற்றி வெளியே வரும்போது தெரியும்.
தெரியும். அதுவரை நாங்கள் பொறுமையாக இருப்போம். தங்கள் தரப்பு வேட்பாளரை வாபஸ் பெற்ற பின்பும் எடப்பாடி பழனிசாமி தரப்பிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை என ஓபிஎஸ் குற்றம் சாட்டினார். வாபஸ் பெற்றோம், பெற்றுக்கொள்ளும் என்று அறிவித்தோம். இரட்டை இலச்சின்ன வெற்றி பெறுவதற்கு நாங்கள் ஆதரவாக என்று பாடுபடுவோம் என்று அறிக்கையை விட்டோம். ஒரு சின்ன ஒரு சிம்டம்ஸ் ஏதாவது வந்துச்சா அல்ல, அவங்களுடைய பெருந்தன்மையை காட்டுகிறோம். எந்த அளவுக்கு ஒரு மனதில் ஒரு கொடூரமான புத்தியை வைத்துக் கொண்டு இந்த இயக்கத்தை தன்னுடைய இரும்பு பிடிக்கல் அடக்கி வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், அதனை உறுதியாக அனைத்து இந்திய அன்னாரும் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் உடைத்து எறிவார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுகவில் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் என மறைமுகமாக குறிப்பிட்ட ஓபிஎஸ் அவரது பெயரை கூட தான் குறிப்பிட விரும்பவில்லை என கடுமையாக சாடினார். 13 ஆண்டுகளாக நான் கழகத்தினுடைய வரவு செலவு கணக்கிலே, அந்த ஆண்டுடைய வரவு செலவு கணக்கிலே பொதுக்குழுவில் நான் தான் வாசித்து சமர்ப்பிப்பேன். அதற்கு கூட வாய்ப்பில்லாமல் பல்வேறு அராஜகங்கள் அங்கு நடைபெற்ற என்பதெல்லாம் கண்கூடாக நாட்டு மக்கள் அனைவரும் தொலைக்காட்சி மூலமாக நேரலை மூலமாக கண்டார்கள். அந்த அளவுக்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்பிலே இருப்பவர்கள் அது யார் என்று உங்களுக்கு தெரியும். நான் பெயரை உச்சரிக்க விரும்பவில்லை, ஏனென்றால் அந்த தகுதியை அவர் இழந்துவிட்டார். அன்றைக்கு எம்ஜிஆர் வகுத்த அதிமுகவின் விதிகளை காக்கவே தற்போது தான் இரண்டாவது தர்ம யுத்தம் நடத்தி வருவதாகவும் ஓ பன்னீர்செல்வம் கூறினார். முன்னதாக அதிமுகவை மீட்டெடுப்போம், அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா, மாவட்ட ஒன்றியம் பேரூராட்சி அளவில் நிர்வாகிகள் நியமிக்க வேண்டும், எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா அதிமுகவின் பொன்விழா என முப்பெரும் விழாவை மார்ச் மாதம் நடத்தவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னம் வெற்றி பெற வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கிறது என்று தீர்மான அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விஸ்வரூபம் பட வெளியீட்டின் போது ஒரு அம்மையார் தம்மை தடுமாற வைத்து வேடிக்கை பார்த்ததாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கூறிய நிலையில் மத உணர்வை புண்படுத்தும்படி இருந்த காட்சிகளை நீக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கூறியதான நிலையில் விஸ்வரூபம் பட வெளியீடு தாமதமானதாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். என்னென்ன இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. உண்மை வெல்லும் என்பதற்கு உதாரணமாக அந்த நிகழ்வு இருந்தது. அப்பொழுது காலத்திற்க மாண்புகள் கலைஞர் அவர்கள் தொலைபேசியில் எனக்கு போன் போட்டு, என்ன கமல் உனக்கு ஒண்ணுதான் விட்டுவோமா, என்ன வேணும் சொல்லு. இந்த இஸ்லாமிய அமைப்புகள்லாம் வந்து கண்டன் பண்றாங்க அம்மா, எஸ் இந்த மாதிரி வந்து இந்த காட்சிகளை நீக்கணும். அப்போ ஒரு மன உணர்வை புண்படுத்தி உங்களுக்கு பணம் மட்டும்தான் முக்கியம்னா அது எப்படி அரசாங்க முதலமைச்சர் வந்து ஏற்றுக்கொள்ள முடியும், அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப என்ன பண்ணாங்க, உடனடியே இந்த காட்சியை நீக்குங்கன்னா அதை நீக்கிற பிறகு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. புரியுதுங்க, நான் கேட்கிறேன் திரு கமல்ஹாசன் பொருத்தவரை இப்ப சொல்றாரு அம்மா இருக்க சொல்லி இருக்கேன் சார், ஏன் சொல்லுங்க அப்ப வாய் மூடிட்டீங்களா, வாயில இது முன்னால இப்ப இருக்க அமைச்சர் சுத்த போண்ட வாயில வச்சிட்டீங்களா, வாய் திறக்க முடியாத அளவுக்கு அப்ப சொல்ல வேண்டியதீங்க. நடிகர் மயில்சாமியின் உடல் நூற்றுக்கணக்கானோர் சூழ ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு சென்னை வடபழனியில் உள்ள மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. மயில்சாமி இருக்கானே கேரக்டர் இருக்கீங்களே, அற்புதமான கேரக்டர், பெரிய மனசு, ரொம்ப கஷ்டமா இருக்கு.